முதல்லயே நன்றி சொல்லிவிட்டேன். இது ரெண்டு முக்கியமான விஷயம். ஒண்ணு, இந்த அரங்கம், இந்த அரங்கம் பல்வேறு அறிஞர்களால் நிரம்பி இருக்கிறத நான் பார்க்கிறேன். நான் திறந்தோறும் என்னுடைய பணியில வல்லுநர்களாக, அறிஞர்களாக, விருந்தினர்களாக யாரையெல்லாம் கூப்பிட்டு உரையாடுகிறேனோ அவர்களில் பலர் இங்கு வந்து இன்குலாப் மேல உண்டான அன்பு காரணமாக, இன்குலாப் மேல உண்டான நேசம் காரணமாக இங்க அமர்ந்திருக்கிறாங்க. அவர்களால் நிரம்பிய இந்த அரங்கம், அவர்கள் குடும்பத்தினரால், இன்குலாப் குடும்பத்தால் நிரம்பிய இந்த அரங்கம், இன்குலாபினுடைய வகுப்புறையில் அவர் அமர்ந்த மாணவர்களால் நிரம்பிய இந்த அரங்கம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இன்குலாப் மேல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நேசத்தை உணர்த்துது. அப்படி இன்குலாபை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் நிறைந்த ஒரு அரங்கத்தில் பேசுவதை நான் மிகவும் அரிய வாய்ப்பாக கருதுகிறேன். அந்த வாய்ப்பினை கிடைத்ததற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இன்குலாபை நேசிக்கக்கூடியவர்கள் சொன்னது வேறு வார்த்தைகள் சொன்னா, இங்க இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்த சமூகத்தை இருக்கும் நிலையில் இருந்து ஒரு அங்குலமாவது முன்னேற்ற வேண்டும் என்ற அக்கறையோடு செயல்படுகின்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் சரியாக எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஒரு அரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். இரண்டாவதாக பேசுறது இன்குலாபத்தை கட்டுரைகளை பற்றி, இன்குலாபத்தை கவிதைகளாக இருந்தாலும் சரி, கட்டுரையாக இருந்தாலும் சரி, அவருடைய உரையாடல்களாக இருந்தாலும் சரி, அவருடைய நேர்காணல்களாக இருந்தாலும் சரி, அவருடைய நாடகங்களாக இருந்தாலும் சரி, ஒரு முன்னுரையில பாசைய பிரகாசம் குறிப்பிட்ட மாதிரி மக்கள் துணையாளர் எந்த வடிவத்தையும் கையில் எடுத்து தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்குலாப் அதே மாதிரி எல்லா வடிவங்களையும் தன்னுடைய கருவியாக, அவர் கருவியாக பயன்படுத்தியிருக்காரு. இன்று அவையெல்லாம் கருவியாக நமக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். அதனால் அவருடைய கட்டுரைகளை பற்றி பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்புக்காகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கட்டுரைகள் அல்லது பத்திகள் அப்படின்னு சொன்னால் இதழியின் பேராசிரியர்கள் பல்வேறு இலக்கணங்களை சொல்லுவாங்க. அந்த இலக்கணங்களை பற்றிலாம் பேசல, எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும், மேற்கொள்களை பயன்படுத்தலாமா கூடாதா, முதல்வர்களே பத்தியில வந்து பத்தியாளர் தன்னுடைய கருத்தை சொல்லிடணுமா கூடாதா, சொல்லிதான் அந்த கருத்துக்கு எதிர்கருத்து உள்ளவர்கள் அதை தொடர்ந்து வாசிப்பாங்களா இல்லை தள்ளி போயிடுவாங்களா அப்படின்னு பலவிதமான விளக்கங்களை சொல்லி அவங்க வந்து பத்தியுடைய வடிவத்தை பற்றியும் முன்னேற்றத்தை பற்றியும் பல இலக்கணங்களை வகுத்திருப்பாங்க. ஆனா மேற்கொள்களை காணலாமா கூடாதாங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். மேற்கொள்கள் துருத்தி கொண்டு தெரியும், அதனால மேற்கொள்களை பற்றி பேசப்படாது அப்படின்னா பேராசிரியர்களும் வல்லுநர்களும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்குலாப் இந்த இலக்கணங்களை எல்லாவற்றையும் உடைத்த கட்டுரைகளை எழுதியிருக்காரு, உடைத்த உடைத்த பத்திரிகை எழுதியிருக்காரு. அவர் எடுத்த இடத்துலயே ஒரு 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 பத்தியை ஆரம்பிக்கிறது, உங்களுக்கு பிடித்த கதாநாயகன் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அது சினிமா தொடர்பானது இல்ல, கேட்கப்படுறது கார்ல் மாஸ்டர். கார்ல் மாஸ்டர் கேட்கறாங்க, உங்களுக்கு பிடித்த கதாநாயகன் யாரு, அவர் ஸ்பார்டகஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்படிதான் ஆரம்பிக்கணும் அந்த உரையாடலை. ஸ்பார்டகஸ் பத்தி இன்குலாப் பல நூலாறு தொகுத்து படிக்கும் போது அந்த உணர்வு வருது. நிறைய பத்திகள்ல ஸ்பார்டகஸ் பத்தி சொல்றாரு. ஸ்பார்டகஸ் சொல் வந்து ஒரு மனிதனுக்குள்ள என்ன உணர்வை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இன்குலாப்புடைய கட்டுரைகள்ல தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. ஆதிக்கம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் எதிர்ப்பும் இருக்கும், எதிர்ப்பின் பிரதிநிதியாக ஸ்பார்டகஸை பார்க்க முடியுங்கிறது அவருடைய எல்லா கட்டுரைகளிலையும் அவர் வந்து விரிவாக சொல்லிட்டே போறாரு. அப்புறம் எதை பற்றி எழுதுறது அப்படிங்கறதை பற்றி வல்லுநர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. அதுல முக்கியமானது வந்து பெரிய பெரிய விஷயங்களை பற்றி எழுதுறது அப்படின்னு. ஆனா இன்குலாப்புடைய அந்த நூல் தொகுதியில பெரிய பெரிய விஷயங்களை பற்றி ரொம்ப சின்னதாக இருக்கு, ரொம்ப சில பத்திகள் தான் இருக்கு. அவரு அணு ஆயுதங்களுக்கு எதிரான ஹிரோஷிமா பற்றி சின்ன சின்ன பத்திகள் தான் இருக்கு. பெரும்பாலும் அவருடைய சொந்த அனுபவத்திலிருந்து அந்த பத்திகள் வருது. அவர் ஊருக்கு போறாரு, ஊருக்கு போயிருந்த இடத்துல அவர் எதிர்கொள்ளக்கூடிய பழைய பள்ளி நண்பர்கள், அதுல ஒருவர் வந்து கார்ல வந்து நிறுத்துறாரு, இவரை வந்து பார்த்துட்டு கார்ல ஏறி போலாம் பேசிட்டே போலாம் சொல்றாரு. நீங்க என்ன செய்வீங்கன்னா அவர் என்ன வேலை செய்யறோம் சொல்றாரு. இல்ல நான் நடந்தே வரேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் இருக்கு. அதே பத்தி அடுத்த சில நாட்கள் கழித்து அவர் அதே ஊருக்கு போய் பொது வாக்கிங் போறாரு. அந்த வாக்கிங் போது இன்னொரு சக மாணவனை, பழைய மாணவனை சந்திக்கிறாரு. இப்ப நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன அவரோட பேசுறாரு. அவர் பக்கத்துல ஒரு அலுவலகத்துக்கு வேலை பார்க்கறாரு, சில விஷயங்களுக்காக
போராட்டம் நடத்துறோம், எதுக்காக போராடுறீங்க? நம்ம இருக்கக்கூடிய நிலையில இருந்து உதாரணமாவது முன்னேறி செல்லணும்னா போராட்டத்தை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த நண்பரோடு இணைந்து நடப்பதில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன்னு சொல்லி நடக்கிறாரு. ரொம்ப எளிமையான நாம் அன்றாடம் சந்திக்கின்ற சின்ன சின்ன நிகழ்வுகளை ஒரு பத்தியாக தோற்கும் போது அது ரொம்ப வலிமையான ஆயுதமாக கண்ணு முன்னாடி நிற்குது. இப்படி அவர் பல இதை பத்தி சொல்லியிருக்காரு. அது அவருடைய கற்றைகளை மூன்று வகையான பிரிக்கலாம்னு பாசையப்படா சொன்னாரு. அதே முன்னோரையில சொல்றாரு, பொற்கால போதைகளை எதிர்க்கும் சாட்டை வீச்சு, நிகழ்கால சமூக அரசியல் நிகழ்வுகள் பற்றிய விமர்சனம், கலாச்சாரம் கலை இலக்கியத்தை பற்றிய ஒளி பாய்ச்சல், மூன்று வகையான பாசையப்பிரகாசம் பேசிருக்காரு. நான் முழுக்க அவருக்கு உடன்படுகிறேன். இந்த மூன்றும் வந்து இன்றைய கால அதாவது ஒரு காலத்துல அந்த சமயத்தில் ஏற்பட்ட ஒரு உணர்வு அல்லது ஒரு நிகழ்வு அல்லது அப்போது நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி, அந்த செய்தியை பற்றி எழுதக்கூடிய ஒரு பத்தி 5 வருடங்கள் 6 வருடங்கள் கழித்து அல்லது 10 வருடங்கள் 20 வருடங்கள் கழித்து பொருந்துமா பொருந்தாதாங்கிற ஒரு ஐயம் வந்து எழுதுபவர்களுக்கு இருக்கும். பாசேஸ்வரன் குறிப்பிட்ட மாதிரி நான் ஜூனியருடன் ரிப்போர்ட்டர்லையும் சில 7 வருடங்கள் தொடர்ந்து எழுதியிருந்தேன். அந்த எழுதியவை இன்றும் பொருந்துமான்னு நான் எழுதும் போது பல தடவை யோசிச்சிருக்கேன். அந்த குறிப்பிட்ட நாளில் நடந்த நிகழ்வு அதோட ஒட்டி படிக்கும் போது கிடைக்கக்கூடிய வாசிப்பு அனுபவம் அல்லது அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி, காலம் கடந்து படிக்கும் போது அந்த காலத்தை கொடுத்த எழுதிய காலத்தை கொடுத்த அதே எஃபெக்டை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் இன்குலம் கற்றை தொகுதிக்குள்ள இருக்கிற அனைத்து கற்றைகளும் இன்றும் பொருந்தக்கூடியவையாக பல விஷயங்கள் இருக்கு. பல விஷயங்கள் இல்லை, என்ன மாறி இருக்குது, அதெல்லாம் இன்னைக்கு பொருந்தாம போனதுக்கு அன்றைக்கு இருந்த அன்றைக்கு இருந்த அதே நிகழ்வுகள் அன்றைக்கு முருகேசன் குறிப்பிட்ட மாதிரி அன்றைக்கு எம்ஜிஆர் இருந்தாருன்னா அதுக்கப்புறம் வேற யாரோ, அன்றைக்கு இந்திரா காந்தி இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வேற யாரோ, மற்றபடி அன்றாட மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள்ல என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அதனால அவருடைய கட்டுரைகள் எல்லாம் இன்றும் பொருந்தது அப்படிங்கிற உணர்வோட நம்ம கட்டுரைகளை வாசிக்கும் போது எனக்கு கிடைச்சது. என்ன நடந்துருச்சு அப்படின்னு சாதாரணமா இதை சொல்லும் போது ஒரு ஃபுல்லோவில் நான் சொல்லிட்டேன். அப்படி சொல்லும் போது எனக்கு இன்குலாப் தான் ஞாபகம் வராது. மனோசைல ஒரு 1 தேதி மே தினத்துக்கான ஒரு கவிதை எழுதியிருந்தாரு. வரிசையாக இன்று நடந்தது இது நடந்தது எல்லாம் சொல்லிட்டு மற்ற நாட்களை போலவே இதுவும் கழித்தது அப்படின்னு சொல்லி அது முடிச்சிருப்பாரு. அந்த கவிதையை மிக கடுமையாக வேறு சில அமைப்பை சார்ந்தவர்கள் கடுமையாக விமர்சித்தாங்க. இது விரக்தியின் தொனி தெரிகிறீர்கள், இப்படிப்பட்ட ஒரு கவிதையை இன்குலாப் வெளியிட கூடாது, அப்படி இன்குலாப் விடுதலை கவிதையை மனவாசை வெளியிட்டு இருக்க கூடாது அப்படின்னு அவங்க கடுமையான ஒரு விமர்சனம் வந்தது. ஆனா அது செயல்பட தூண்டும் ஒரு தூண்டுகோலாக இருந்தால் அந்த கவிதை இருந்தது அப்படிங்கிறது இன்குலாவுடைய வாதம். அந்த வாதத்துல பொருள் இருந்ததாக நான் அன்று உணர்ந்தேன். அந்த உணர்ந்த அதே நேரில் தான் நான் இப்போ இருக்கிறேன். அந்த நினைவுக்கு ஒரு பொருளுக்குமோ இன்னொரு செய்தி நினைவு வருது, அதையும் பகிர்ந்துருக்கிறேன். அந்த சமயத்துல வெளிவந்த சிறு பத்திரிகைகள், சிறு பத்திரிகைகள்னா அமைப்பு சார்ந்த சில பத்திரிகைகள், இன்குலாப் நடத்திய புதிய மனிதன், பாதிய பிரகாசம் விளையாட்டுதல், மனோசை, செந்தாரகை, புதிய கலாச்சாரம் போன்ற பல இதுல மிக பெரும்பாலான ஓரிரு இதழ்களை தவிர மிக பெரும்பாலான செய்தித்தாள்கள் இந்த போன்ற இதழ்கள்ல இடம்பெறக்கூடிய ஒரே நபராக இன்குலாப் மட்டுமே இருக்கும். மற்ற இடத்துலாம் மற்றவர்களை போடுவதில் ஒரு செக்டேரியல் அணுகுமுறை வந்துருமா என்னன்னு தெரியல, குறுங்குழுவாதம் அதுக்குள்ள கலைத்துக்குமா என்னன்னு தெரியல. ஆனா இந்த எந்த அமைப்பை சேர்ந்த பத்திரிகையாக இருந்தாலும் சரி இதழாக இருந்தாலும் சரி அதில் எழுதக்கூடிய ஒரே மனிதராக எல்லாரும் அந்த இன்குலாபை மறுக்காமல் ஆற தள்ளி கொண்டவர்களாக அனைத்து அமைப்புகளும் இருந்தன அப்படிங்கிறதும் இந்த சமயத்துல நினைவு வருது. அதுக்கப்புறம் இன்குலாப்டைய கட்டுரைகளை பற்றி பெரிதும் பெரிதாக பேசுவதுங்கிறது சாதாரணமாக என்னுடைய சினிமா முறையில் சொல்லணும்னா சொல்லியிருக்கேன் ஆச்சரிக்கிற மாதிரி அது அப்படி பேசுவது எல்லாமே வந்து அவரை பற்றிய நம்முடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதாக தான் இருக்குமே தவிர அவருடைய படைப்பை அவருடைய மொழியில அவருடைய சொற்களில் அப்படியே படிக்கிறது கிடைக்கிற ஒரு அனுபவம், அதை படிக்கும் போது நம்மளுடைய கற்பனை விரியக்கூடிய அல்லது நம்ம அனுபவத்தோடு உரசி பார்க்கக்கூடிய
அந்த அனுபவம் வந்து வேறொரு ஒரு விலைக்கு சொல்வதில் கிடைக்காது. அதனால நம் பெரும்பாலும் அவருடைய வார்த்தைகளிலேயே தொடர்ந்து ஒரு டாபிக் ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத அவருடைய வார்த்தைகளிலேயே சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இன்றைய சமூகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா பாடம் செய்யப்பட்ட பிரேதம் போல, மறுபுறம் பார்த்தால் தொப்புள் கொடிய அறுபடாத குழந்தை போல அப்படின்னு சொல்றாரு. அது இப்பதான் சிறுகதை எழுதுறது, கவிஞர்கள் சிறுகதை எழுதுனா ஒரு எஃபெக்ட் சொல்லி ஒரு முருகேசன் சொல்லி அமர்ந்தாரு. கவிஞர்கள் கற்று எழுதுனாலும் கவிதை பார்த்தாரு. இன்றைய சமூகம் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தா பாடம் செய்யப்பட்ட பிரேதம் போல, மறுபுறம் பார்த்தால் தொப்புள் கொடி அறுபடாத குழந்தை போல. நம்முடைய முன்னோர்கள் என்றும் நம்பிக்கைகள் என்றும் மரபுகள் என்றும் எவை முன்னிறுத்தப்படுகின்றன கேள்வி கேட்டு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப அது போன்ற வார்த்தைகள் எல்லாம் வந்து கந்தகம் கலந்ததாகவே கீழே ஒரு கன்பவுடர் பிரை அப்படின்னு சொல்லி தொழிற்சங்கங்கள் அறிக்கை முன்னாடி. அதே போல அவர் எப்பவும் ஒவ்வொரு பத்தியிலையும் அந்த மாதிரி தான் இருக்க அவருடைய வார்த்தைகள் எல்லாமே. அவர் சொல்றாரு, நம்முடைய முன்னோர்கள் என்றும் நம்பிக்கைகள் என்றும் மரபுகள் என்றும் எவை முன்னிறுத்தப்படுகின்றன. நமது வரலாறு அரசர்களின் வரலாறு. நமது நம்பிக்கைகள் மதகுருமார்களின் நம்பிக்கை. நமது மரபுகள் நம்மை ஒடுக்கியவர்களின் மரபுகள். ஆக இந்த வரலாறு என்றும் நம்பிக்கைகள் என்றும் மரபுகள் என்றும் நாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நாம் சார்ந்தவை அல்ல அப்படிங்கிறத சொல்றாரு. இதுதான் வந்து இதை சொல்றதுக்கு முன்னாடி தான் மார்க்ஸோட அந்த கொட்டேஷனும் முதல்ல சொல்றாரு. அந்த கொட்டேஷன் அதெல்லாம் அதுக்கு திருப்திக்கே நிற்கல. 1000 தூசுகள் நம் மூளையின் மேல் இமயமலை போல் அழுத்திக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது இதுல சொல்லும் போது சொல்றாரு. அது போக நாம இது போன்று இறுதியாக முடிக்கும் போது அவருடைய ஒரு கால ஒரு பத்தியில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால வேற இடத்துல சொல்றாங்க, தடியாலும் துப்பாக்கியாலும் மட்டும் மக்கள் பார்க்கப்படுவது இல்லை. ஒன்று கொஞ்சம் தொடர்பு இல்லாம நான் வாசிக்கிறதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவருடைய எசன்ஸ் மட்டும் நான் முயற்சி பண்றேன். தடியாலும் துப்பாக்கியாலும் மட்டும் மக்கள் தாக்கப்படுவது இல்லை, நம்பிக்கையாலும் தாக்கப்படுகிறார்கள். அந்த நம்பிக்கை வந்து நம்ம நம்பிக்கை இல்லை, பரவுருவார்களின் நம்பிக்கை. சிறைகளும் துப்புக்கையிலும் மட்டும் நம்மை அச்சுறுத்துவது இல்லை, தலைவிதி மறுபிறப்பு போன்றவையும் நம்மை பயன்படுத்துகின்றன. நாம் ஏமாற்றப்படுவது தேர்தல் வாக்குறுதிகளால் மட்டும் இல்லை, சொர்க்கம் பற்றிய கற்பனையாலும் தான் அது நான் பாடது நாகரிகம் நீங்க சொல்லலாம், ஆனா என்னுடைய நாகரிகமற்ற பாடலை உலகின் கோரை மீது படங்களை வாழ்க்கை சொல்லியிருக்காரு. அதுதான் இந்துளம் கவிதையில சொல்லியிருக்கிறது, உங்க வீட்டு வாசலுக்கு என்னுடைய சொற்கள் வந்து விடாது, உங்களுடைய அங்கீகாரத்துக்காக நான் எழுதல, மக்களுக்காக எழுதல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஒழிக்கப்பட வேண்டிய பழமைகளை உச்சந்தலைக்கு வைத்து கூத்தாடுவதுதான் மனித உயர்வு என்றால், ஒழிக்கப்பட வேண்டிய பழமைகளை உச்சந்தரையில் வைத்து கூத்தாடுவதுதான் மனித உயர்வு என்றால், நான் எந்த இழிவான விலங்காகவும் இதுதான் மனித தன்மை சொல்லி ஒழிக்கப்பட வேண்டியவையெல்லாம் தூக்கி பிடிக்க சொன்னீங்கன்னா தூக்கி பிடிக்க மாட்டேன், நான் விலங்காகவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க என்ன நடக்குது, காலாவதியாகி போன பழமைக்கு புத்துயிர் விட்ட முயற்சி நடக்குது. இது எதை போன்றது, உயிர் போன உடலே அதாவது பிணத்தை தொட்டிலில் போட்டு தாளாட்டுவதை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரொம்ப மன்னர்கள் எல்லோருமே மனிதர்களாக இன்றுமே இருந்தது அப்படின்னு சொல்லி
பாதராஜேஸ்வரனை பத்தி சொல்றேன். பாதராஜேஸ்வரனை பத்தி அவர் எழுதிய அந்த கண்மணி ராஜன் கவிதை, அந்த கவிதை மதுரை பல்கலைக்கழகத்துல வைக்கப்பட்டு திரும்ப வந்து முரசொலியும் எம்ஜிஆரும் சேர்ந்து கூட்டணி அமைத்து இன்குலாபை பல்கலைக்கழக வளாகத்திற்கு கூட்டணி வைத்து இன்குலாபை மதுரை பல்கலைக்கழக வளாகத்திற்கு துவக்குவதற்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் எனக்கு அப்படியே பசுமையாக நினைவு. அதை பற்றி சூரிய தீபனும் மனோவாசியர் அந்த சமயத்தில் எழுதியிருந்தார். அந்த இன்று கருத்துரிமைக்காக ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடிட்டு இருக்கும் போதெல்லாம் நினைவுக்கு வரக்கூடியது முதல்ல கண்மணி ராஜன் தான். கண்மணி ராஜன் மாதிரி இன்குலாபை பற்றியும் கவிதை எழுதுறேன்னு இன்குலாப் சார்பாக காலையில் கவியரங்கத்தில் குறிப்பிட்டாங்க. கண்மணி ராஜன் கவிதை அப்படி ஒரு அற்புதமான கவிதை, ஆனா அதை வந்து மாணவர்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப உறுதியாக முரசொலியும் எம்ஜிஆரும் சேர்ந்து செய்துட்டாங்க. இதே மாதிரி அவர் வந்து பாரதியாரையும் சொல்றாரு. பாரதியார் பத்தி பேசும்போது பின்னாடி வருது, வர வர எப்போதுமே அரசுகளுடைய வரலாறு கற்றுக்கிறது இருந்து, ஆனால் அடிமைகளை மக்களை அடிமைகளை வரலாறு காட்டுவதே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இதை முடிக்குது. அதாவது இதெல்லாம் பழைய செத்து போன கருத்துக்களுக்கு ஏன் மதிப்பீடு கொடுக்கணும், செத்து போன மாமன்னர்களை எதற்காக உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்கும் போது அதையும் கவிதை மாதிரியே தான் சொல்றாரு. இன்றைய ஆட்சியாளர்களுக்கு இப்படி ஒரு மாயை தேவைப்படுகிறது, இந்த ஆட்சியாளர்களுக்கு இப்படிப்பட்ட மாயைகள் அவசியமாகிறது. வாழ்க்கை நெருக்கடிகள் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஊட்டும் போது, வாழ்க்கை நெருக்கடிகள் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஊட்டும் போது பொற்கால போதைகளால் மக்கள் விழிகளை மூட அவர்கள் பயிர்கிறார்கள். பொற்கால போதைகளை ஒட்டி, பொற்கால போதை ஒரு பக்கம், நிகழ்கால போதை ஒரு பக்கம், ஆக எந்த விதமான சிந்தனையும் மனதில் மனதில் உயிர்விடக்கூடாது என்பதற்காக உண்மையிலே பால் குடிச்சிட்டு ஒரு நல்ல பாம்பு, நல்ல பாம்பு தாயின் மாதிரி பால் குடிக்குது, குழந்தைதான் பால் குடிக்குதுன்னு தாயை நம்புறாங்க. நம்முடைய உழைப்பின் பயன் நமக்கு நம் நாட்டுக்கு போய் சேர்கிறது என்று நாம் நம்புகிறோம். ஆனால் இது ஏகாதிபத்திய நாகத்தால் பண்டை நாகத்தால் பருகப்படுகிறது அப்படின்னு இவை கலையெடுப்புங்கிற கவிதையில இப்படி சொன்னேன். பாலை குழந்தை குடிக்கிறதா தாயும் தூங்குறா, நல்ல பாம்பு மாலை நக்குறது மறந்து தூங்குறா, தூக்கம் பிடிச்ச ஆத்தா மாதை உசுப்ப வாங்கடி, படம் தூக்கி நிற்கிற பாம்பு தலையை நசுக்க வாங்கடி அப்படின்னு சொல்லி கவிதையில் இருக்கேன் சொல்றாரு. இது இதே மாதிரி தெலுங்கானா பத்தி சொல்றாரு. தெலுங்கானா பத்தியும் ரொம்ப முக்கியமான பத்தி, நேரம் கொஞ்ச நேரம் தெலுங்கானா பத்தியும் அவர் சொல்றாரு. இந்திய படைகளுடைய பிரதேசம் ஒரு புதிய வாழ்க்கையும் ஒளிநீக்க ஆரம்பமாக இருக்கும் தெலுங்கானா மக்கள் கனவு இருந்தாங்க. ஆனா படை வந்த போது ஓடிய தேஷ்முகர்களிடம் பட்டவாரிகளிடம் பட்டையர்களிடம் திரும்பி வந்தார்கள். புதிய புதிய கலர்புள்ளாய்களோடு, இன்னும் புதிய ராஜ விசுவாசங்களோடு, அரச உதவிகளால் உச்சாரணம் செய்யப்பட்டு பிறகு சிரித்துக் கொண்டே உடைக்கப்படும் சத்தியங்களுக்காக, இதற்காக அன்றே அப்போதைய புரட்சி நாளில் அதிகாரம் பெற்றிருந்த அவர்கள் பணிவிற்கும் அடிபடுத்தவில்லை, பிரபுக்களின் தலைகள் உள்ளவில்லை. அதனால என்ன நடந்தது, பயந்திருந்த மன்னர்கள் திரும்பி வந்தார்கள் பரிவாரத்தோடு, கொலையாளிகளோடு, மதகுருக்களோடு, தண்டல்காரர்களோடு, சிப்பாய்களோடு, சிறை அதிகாரிகளோடு, வக்கீலோடு, வலிய சவுக்குகளோடு, பிரபுக்களோடு, பின்பாட்டுக்காரர்களோடு, ஒவ்வொரு மன்னனும் ராசகீகமாய் திரும்பி வருகிறார். படிக்கும் போதே வந்து எளிய உதாரணமாக சொல்லணும்னா, சார்ஜ் தீர்ந்து போன செலிபோன சார்ஜர்ல போட்டதுக்கு அப்புறம் அது உயிர் வர மாதிரி அவருடைய இந்த கட்டுரைகள், அவர் எடுத்தாளக்கூடிய கவிதை வரிகள் அல்லது அவர் பயன்படுத்தக்கூடிய வரிகள் எல்லாமே படிப்படியாக செத்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்குது அப்படிங்கிற உணர்வு தான் நிலவி நிற்கிறது. தெலுங்கானாவுடைய போர் விளக்கம் உலகெங்கும் கேட்டது, எழுத்தும் கைகளை எல்லாம் உத்வேகப்படுத்தியது. தெலுங்கானா தான் இப்போ மாநிலம் கேட்டு நடந்த போராட்டம் இல்லை, அது கிருஷ்ணா நடந்த போராட்டம் சொல்றாரு. அந்த கவிதைகள் இருக்கக்கூடிய, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 14,000 ஏக்கர் பரப்புள்ள 3,000 கிராமங்களில் 30 லட்சம் மக்களை அந்த போராட்டம் உண்மையான விடுதலைக்கு அழைத்து சென்றது. அந்த கிராமங்களில் செங்கோடி வாழ்ந்தது,
பத்தாயிரம் கிராம மக்களும் 2000 கொரிலாக்களும் கொண்ட மக்கள் படை மக்களுக்காக போரிட்டது. புரட்சிங்கிறது மாலை உடந்தல்லவே. போராளிகள் மக்கள் உயிர் தியாகம் செய்தார், போராளிகளும் மக்களும் உயிர் தியாகம் செய்தார்கள். 4000 கம்யூனிஸ்டுகளும் பொதுமக்களும் வீரமரணம் அடைந்தார்கள். 10,000 அதிகமான சிறையில் அடைக்கப்பட்டார்கள். 50,000 மக்கள் போலீசாரும் ராணுவத்தாலும் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். லட்சக்கணக்கானவர்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டன. இத்தனைக்கும் மேலாக ஏழை எளிய குடியானவ பெண்களை பலாத்காரம் செய்தும் இந்திய ராணுவம் தனது ஆண்மையை சரிபார்த்துக் கொண்டது. 51 பிறகும் அந்த போராட்டம் நீடிச்சிருக்கோம், ஆனா போராட்டத்துக்கு தலைமையேற்றவர்கள் பின்வாங்கினார்கள் அப்படின்னு சொல்லி இதற்கு போறாரு. அந்த மாதிரி ஒரு போராட்டம், பெல்லா போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல விசாரிக்க வந்த ஒரு காவல்துறையை லட்சுமம்மா அப்படின்ற ஒரு அம்மா வந்து எதிர்கொள்றாங்க. அந்த அம்மா வன்மதியை எப்படி சந்தித்தாள்? போலீசார் வெளியில நிற்கிறாங்க, அவர்கள் எங்கே அப்படின்னு கேட்கிறாங்க. லட்சுமம்மா கேட்கிறாங்க, யார் அவர்கள் தான் கிளம்பியே அவர்கள் நீ மறைத்து வைத்திருக்கிறாயா? அவள் நிதானமாக சொன்னாள், நான் மறைத்து வைத்திருப்பது உங்களையும் உங்கள் சர்க்காரையும் பற்றிய வெறுப்பு ஒன்றை தான். நான் மறைத்து வைத்திருப்பது உங்களையும் உங்கள் சர்க்காரையும் பற்றிய வெறுப்பு ஒன்றை தான், வேறு எதையும் இல்லை. மரணக்கிடங்கிற்கு அவள் எடுத்துச் செல்லப்பட்டாள். சித்திரவதை சதைகளையே துன்புறுத்தும் உணர்ச்சியே அல்ல, துப்பாக்கி குண்டுகள் உடலையே துளைக்கும் ஆத்மாவை அல்ல, நீங்கள் மனிதர்களையே கொல்ல முடியும் லட்சியங்களை அல்ல அப்படின்னு அவங்க உடம்பை வெளிப்படுத்திட்டு, மரியாதைக்குரிய ரகசியங்கள் விலை மதிப்பற்ற புதையல் கடைசி வரை காட்டி கொடுக்கப்படவில்லை தெலுங்கானா ஒரு தொடக்கம் தான் அப்படின்றார்கள். அதாவது இன்று வேறு சூழல்ல நமக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய அனைத்து சொற்களையும் தெலுங்கானால நடந்த நிகழ்வுகளோட வந்து இந்தியா குறிப்பிடுறாரு. அப்புறம் இரண்டு விஷயம், குழந்தைகளை எப்படி கையாள வேண்டும் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கிறார். அந்த குழந்தைகளுக்கு வந்து சிறுவர்களிடம் பொய் கதைகள் சொல்லாதீர்கள். அதாவது சொல்றது வந்து சிறுவர்களிடம் பொய் கதைகள் சொல்லாதீர்கள், பொய்யை உண்மை என்று நிரூபிப்பது அதை விட தவறு. வானின் சொர்க்கத்தில் கடவுள் இருக்கிறார் என்றும் உலகெல்லாம் இன்பத்தில் நிரக்கிறது என்றும் கூறாதீர்கள். அவர்களே வருந்தான மக்கள், எண்ணற்ற நம் துன்பங்களை அவர்களுக்கு உரையுங்கள். வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அது தற்போது எப்படி இருக்கிறது என்பதையும் பார்க்கட்டும். அவர்கள் தடைகள் இருக்கின்றன தளர்க்க சொல்லுங்கள், துயரங்களும் துன்பங்களும் தோன்றக்கூடும் அழிக்கச் சொல்லுங்கள். இன்பத்தின் நிறையை அறிய முடியாதவர்கள் இன்புறவே இயலாது, இன்பத்தின் நிறையை அறிய முடியாதவர்கள் இன்புறவே முடியாது. தவறு என்று கண்டதை மன்னிக்காதீர்கள், ஏனெனில் அவைகள் திரும்பவும் நேர்ந்து அதிகமாக கூடும். நமது மாணவர்கள் நாம் மன்னித்ததற்காக நம்மை மன்னிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல தான் போட்டி சமுதாயத்தினுடைய குழந்தைகள் இறக்குவதற்கு எப்போது நினைவுக்கு வர்றது இந்த குட்டிக்காரர் தான். அந்த கடல்ல சின்ன மீனை கண்ட பெரிய மீன் எனக்கு பசிக்கிறது உனக்கு பசிக்கிறதா அப்படின்னு கேட்குது. சரி நீ ஆமா அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா நாம ஒரு போட்டி வச்சுக்கோம், நீ என்னை சாப்பிடு முடியாவிட்டால் நான் உன்னை சாப்பிடுகிறேன் பெரிய மீன் சொல்லுது. இதுதான் போட்டி. 7 நொடிகளுக்குள்ள சொல்லப்படுகின்ற இந்த கதை எவ்வளவு பெரிய உண்மைகளை உணர்த்துகிறது. இதெல்லாம் எழுதுகள் வந்து 500 பக்கத்திலிருந்து 1000 பக்கங்கள் வரைக்கும் ஏறக்கூடிய நாவல்கள் எழுதுன சோவியத் நாவலாசிரியர் மிகேல் ஷோமகோவ் அப்படின்னு சொல்றாரு. இதையே இன்னொரு பெர்டோல்டு ஃப்ரெஸ்ட் அப்படிங்கிற எழுத்தாளர் வந்து இனி அவருடைய கதையை மொழிபெயர்த்து இனியில வெளியிட்டிருக்கிறாங்க. இனியும் அந்த பீரியட்ல வந்து ஒரு முக்கியமான இதழ் சுபவீர பாண்டியன் ஆசிரியராக வந்தது. அதை பற்றி நான் ஒரு முறை சுபவீர பாண்டியனோட பேசும்போது மனிதர்களாக மனிதர்களாக இருந்தால் நீதி போதனைகள் மிகவும் முக்கியமான பாடமாக இருக்கும்.
சந்தோஷமாக தம்மை மற்றவர்களுக்கு அர்ப்பணித்துக் கொள்வதே உலகின் மிகப்பெரிய நல்ல செயல்கிற கல்வி அறிவு புகட்டப்படும். சுறா மீன்களிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும். குறிப்பாக வருங்காலத்திற்குத்தான், நம்முடைய வருங்காலத்துக்குத்தான் அவங்க பாடுபடுறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்ற அந்த வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பிடிபட்டவன் குற்றவாளி என்று நம்மை நாமே சமாதானம் செய்து கொள்கிறோம். இது சமாதானம் அல்ல, நியாயம்.